அந்த சமுதாயத்தின் மரபுப்படி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மரிக்கும் வரைக்கும் தீண்டத்தகாதவர்களாகவே கருதப்பட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளும் கூட தீண்டத்தகாத பட்டவர்களாகவே கருதப்பட்டார்கள். அவர்கள் தீண்டாமையின் களங்கத்தை ஒருபோதும் அகற்ற முடியாது. ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச மதிப்பும் கூட அவர்களுக்கு கிடையாது. ரூபாமையா தீண்டத்தகாதவர் என்பதால் அவரால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அவர் வாசிக்கவோ எழுதவோ கற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு 14 வயதில் திருமணமானது. நேபாளத்தில் குழந்தை திருமணம் பொதுவானது. திருமணமான பின்பும் அவளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. அவர்களுக்கு சொந்த நிலம் இல்லாததால் மற்றவர்கள் நிலத்தில் வேலை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு 7 குழந்தைகள். அந்த குழந்தைகளை வளர்க்க சிரமப்பட்டார்கள். ஒவ்வொரு குழந்தையையும் வளர்ந்து பெரியவரானதும் வேலை செய்து உறவினர்கள் மற்றும் பிற நபர்களின் வீடுகளில் தங்கும்படி அனுப்பினர். இந்த சமயத்தில் அவருடைய 2 வயது குழந்தை கடும் காய்ச்சலால் உயிரிழந்தது. அவரை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது. ரூபமையாவின் சகோதரி ஒரு உணவகத்தில் வேலை செய்து கொஞ்சம் பணம் சேர்த்து தன் சகோதரி ரூபமையா வந்து வாங்கி செல்லுமாறு கூறினாள். ரூபமையா தன் மகன்கள் 2 மகன்கள் வயது 11 மற்றும் 13 அவர்களை பணத்தை வாங்கி வர அனுப்பினாள். அவர்கள் அவள் சகோதரியை சந்தித்து விட்டு பேருந்தில் திரும்பினார்கள். ஆனால் வீடு வந்து சேரவில்லை. பேருந்து விபத்தில் சிக்கி இருக்கலாமோ என்று ஒருவர் கூறினார். ரூபாமையா அவர்களை எங்கும் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் அவள் வாழ்க்கையில் சோகம் ஏற்பட்டது. அவர் கணவர் உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவரிடம் அழைத்து செல்ல அவளிடம் பணம் இல்லாததால் அவர் மரிக்கிறார். தீண்டத்தகாதவளாக இருப்பது மட்டுமல்லாமல் அவள் ஒரு கைப்பெண்ணாக இருப்பதால் அவள் இனத்தவர்களே அவளை இழிவாக பார்த்தனர். வருடங்கள் செல்ல செல்ல துக்கம் அதிகமானது. துக்கத்தின் மிகுதியால் அவளால் வேலை செய்ய முடியவில்லை. எப்பொழுதும் தன் கணவர் 3 குமாரர்களை நினைத்து கொண்டே இருந்தாள். ஏன் பிறந்தோம் என்று மனம் கசந்தாள். தற்கொலை செய்து கொள்ள நினைத்தாள். அப்பொழுது முன்பின் தெரியாத ஒரு பெண்மணி அவள் வீட்டிற்கு வந்தாள். அவள் பெயர் தீர்த்தா. அவள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் தன்னார்வ தொண்டராக பணிபுரிபவள். அண்டை வீட்டாரிடம் ரூபாமய பற்றி கேள்விப்பட்டு உணவும் மருந்தும் அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாள். அவருக்காக ஜெபம் செய்தாள். தன் சபைக்கு அவரை அழைத்தாள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று கூறினாள். தீதா தவறாமல் ரூபாமையை சந்திக்க தொடங்கினாள். தீதாள் தரும் உணவும் மருந்தும் அவள் ஜெபிப்பதும் ரூபாமாயாவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. பல வருடங்களுக்கு பிறகு ரூபாமாயாவிற்கு வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்தது. அட்வென்டிஸ்ட் சபைக்கு செல்ல ஆரம்பிக்கிறாள். 8 ஆண்டுகள் பிறகு ஒரு உண்மை உள்ள ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசியாக இருக்கிறார். தற்போது அவருக்கு வயது 65. அவர் தன் மகன் மருமகளோடு வசிக்கிறார். அவருடைய தாக்கத்தால் மருமகளும் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் சேர்ந்துள்ளார். தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாகவும் ஆனால் இப்பொழுது இயேசுவை அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகிறார். சிலர் தன்னை தீண்டத்தகாதவளாக ஒதுக்கி இருந்தாலும் இயேசுவால் தொடப்பட்டதால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிறாள். தன் கணவர் இறந்து விட்டார். ஒரு மகன் இறந்தான். 2 மகள்கள் காணாமல் போனார்கள். அவர்களை 30 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். நான் இழந்து என் அன்பானவர்களை காண முடியும் என்று எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருக்கிறாள். இந்த காலாண்டின் 13வது வார காணிக்கை ஒரு பள்ளியை ஆரம்பிக்க உதவும். மார்ச் 30ஆம் தேதி காணிக்கையை தாராளமாக கொடுக்க கேட்டுள்ளோம். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்.